ஹாலிவுட் பணக்காரர்கள் மற்றும் அழகானவர்கள் அதிகமாக இருக்கும் சொர்க்க பூமி. புகழ் வெளிச்சத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அழகான ஆண்களும் பெண்களும் இங்கே களமிறங்குறாங்க. குறிப்பாக ஹாலிவுட்ல நடிகைகள் சக்சஸ் ஆகிறதுக்கு அழகு மட்டுமே பத்தாது, கூடவே நடிப்பு திறனும் அறிவாற்றலும் அவசியமான விஷயங்களா அவங்களுக்கு தேவைப்படுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க எதிர்கொண்டே ஆகணும். இது எல்லா நாட்டு திரைத்துறையிலையும் நடிகைகள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை தான், பாலியல் சீண்டல், அதாவது கேஸ்டிங் கவுச். அதிக சம்பளம், சிறந்த நடிப்பு திறன், தனித்துவமான பெர்சனாலிட்டி கொண்ட 2020 டாப் 10 அழகான ஹாலிவுட் நடிகைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். க்ளோயி கிரேஸ் மாரிட்ஸ் தன்னோட 6 வயசுலேயே நடிப்பு வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. இவங்களோட பிரகாசமான நீல நிற கண்கள் மற்றும் பொன்னிற கூந்தல் க்ளோயி கிரேஸ்க்கு தனித்துவமான அழகை கொடுத்துருக்கு. 10 வருஷங்களுக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த இளம் நடிகை ஹாலிவுட் திரைத்துறையில் நிலைச்சிருக்காங்க. தி அமிட்டிவில்லி ஹாரர் படம் மூலமாக க்ளோயி கிரேஸ் ஹாலிவுட்டில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க. இந்த படத்தால் யங் ஆர்டிஸ்ட் விருதுகளுக்கு இவங்களோட பெயர் நாமினேட் செய்யப்பட்டது. 2010 காமிக் புக் சீரீஸை அடிப்படையாக கொண்டு மேத்யூ வான் டைரக்ட் பண்ண கிக்காஸ் படத்தில் ஹிட் கேலா க்ளோயி கிரேஸ் நடிச்சிருந்தாங்க. தான் வெறும் அழகான பொண்ணு மட்டுமே இல்லைன்னு இந்த கேரக்டர் மூலமாக அழுத்தமாக நிரூபித்தாங்க. இந்த படத்தில் சில ஸ்டண்ட் காட்சிகளையும் க்ளோயி கிரேஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஏற்றிருந்த கேரக்டருக்கு அவங்க வயசு காரணமாக சர்ச்சை எழுந்தாலும் அந்த கேரக்டரில் நடித்ததால் விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் க்ளோயி கிரேஸோட மிக சிறந்த படைப்புகளில் ஒன்று 2014 வெளியான தி ஈக்குவலைசர் படத்தில் ஏற்றிருந்த ஒரு டீனேஜ் விபச்சாரியின் கேரக்டர். இந்த கதாபாத்திரத்தில் நடித்ததன் விளைவாக 2014 டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் செல்வாக்கு மிக்க 25 டீனேஜர்ஸ் லிஸ்ட்ல க்ளோயி கிரேஸ் பெயரும் இடம் பிடிச்சது. எதிர்வரும் வருஷங்களில் ஹாலிவுட்ல மிகப்பெரிய அளவில் இவங்க சாதிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலியா ராபர்ட்ஸ், எரிக் ராபர்ட்ஸ் மற்றும் லிசா ராபர்ட்ஸ் ஜில்லியன்னு ராபர்ட்ஸ் குடும்பத்திலிருந்து வந்த இன்னொரு நடிகை எம்மா ராபர்ட்ஸ். ஆனால் தன்னோட சொந்த முயற்சி மற்றும் திறமையால் ஹாலிவுட்ல தன்னை நிரூபிச்சிருக்காங்க. 2001 ரிலீஸ் ஆன ப்ளவுங்கிற டிராமா மூவியில ஜானி டெப்பின் மகளாக நடித்ததன் மூலமா எம்மா ராபர்ட்ஸ் திரைத்துறையில் அடியெடுத்து வச்சாங்க. அடுத்த சில வருஷங்கள், அதாவது 2004 வரை சின்ன சின்ன கேரக்டர்களை நடித்தாங்க. இதை தொடர்ந்து அன்ஃபேபலஸ்ங்கிற டெலிவிஷன் சீரீஸில் லீடு கேரக்டரில் நடித்ததன் மூலமாக நிறைய பாராட்டுகள் வாங்கி புகழை பெற்றாங்க. அதுக்கடுத்த சில வருஷங்களில் எம்ஆர் ராபர்ட்ஸ் ஹாலிவுட்டில் எல்லாருக்கும் பரிச்சயமான நடிகையாக மாறினாங்க. அவங்க நடித்ததில் ஃபேமஸான படங்கள் வைல்டு சைல்டு, லைம் லைஃப், தி ஃபைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் மற்றும் ஹோட்டல் ஃபார் டாக்ஸ் ஆகியவை ஆகும். மிலா குனிஸ் உயரம் குறைவான நடிகையாக இருந்தாலும் அவங்களோட அழகான கண்கள் மற்றும் கச்சிதமான அழகால இந்த தசாப்தத்தின் மிக அழகான ஹாலிவுட் நடிகைகளில் ஒருவராக கருதப்படுறாங்க. 2008 வெளியான ஃபார்கெட்டிங் சாரா மார்ஷல் படத்தில் ரேச்சல் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாகவும் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமான பிளாக் ஸ்வான் படத்தில் நடித்ததன் மூலமாகவும் மிலா குனிஸ் ஹாலிவுட்டில் பலரது கவனத்தை ஈர்த்தாங்க. அதோட ஃபேமிலி கை டெலிவிஷன் சீரீஸில் மெக் கிரிஃபின் கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்ததன் மூலமாகவும் தட் 70 ஷோ டிவி தொடரில் ஜாக்கி பர்கட் கேரக்டரில் நடித்ததன் வாயிலாகவும் மிலா குனிஸ் நிறைய ரசிகர்களை பெற்றாங்க. 2012 ரிலீஸான தி அமேசிங் ஸ்பைடர்மேன் மற்றும் 2014 ரிலீஸான தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 திரைப்படங்களில் க்வென் ஸ்டேசி கேரக்டரில் ஸ்பைடர்மேனோட காதலியாக நடித்ததை தொடர்ந்து உலகம் முழுக்க எம்மா ஸ்டோன் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் 2016 ரிலீஸான லாலா லேண்ட் திரைப்படம் இவங்களை புகழின் உச்சிக்கே கூட்டி போச்சு. அந்த படத்தில் மியா டாலன் கேரக்டரில் நடித்ததுக்காக ஆஸ்கர் விருது, பாஃப்டா விருதுன்னு பல்வேறு உயரிய விருதுகளை எம்மா ஸ்டோன் வென்று அசத்தினாங்க. இவங்க சிறந்த நடிகை மட்டும் இல்லாமல் சிறந்த டான்சரும் கூட. சமீபத்திய நெட்ஃப்ளிக்ஸ் தொடரான மேனியக் மூலம் தன்னோட நடிப்பு திறமையை அவங்க மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. அதோட பேட்டில் ஆஃப் தி செக்ஸஸ், தி கார்டியன், தி ஃபேவரைட் மற்றும் ஜோம்பிலேண்ட் டபுள் டேப் ஆகிய படங்களையும் எம்மா ஸ்டோன் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் ஹாலிவுட்டின் ஹாட்டான ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல ஜெனிஃபர் லாரன்ஸும் ஒருத்தவங்க. 2015-16 காலகட்டத்தில் ஹாலிவுட்ல அதிக சம்பளம் பெற்ற நடிகை இவங்க தான். 2020 கணக்குப்படி ஜெனிஃபர் லாரன்ஸோட மொத்த சொத்து மதிப்பு $130 மில்லியன் ஆகும். இவங்க நடித்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் மொத்தம் சுமார் $6 பில்லியன் வசூலை குவிச்சிருக்கு. 2008 ரிலீஸான கார்டன் பார்ட்டி திரைப்படம் மூலமாக இவங்க திரைத்துறையில் அடியெடுத்து வச்சாங்க. அதைத் தொடர்ந்து எக்ஸ்மேன் சீரீஸ் படங்களில் ரேவன் மற்றும் மிஸ்டிக் கேரக்டர்கள் மற்றும் தி ஹங்கர் கேம்ஸ் சீரீஸ் படங்களில் கேட்னிஸ் கேரக்டரில் நடித்ததன் மூலமாக உச்சக்கட்ட பேரையும் புகழையும் பெற்றாங்க.
வெறும் செக்ஸி டாலா மட்டும் இல்லாம ஜெனிஃபர் லாரன்ஸ் நடிப்பு திறனும் பெற்ற ஒரு நடிகை. அதனாலதான் சில்வர் லினிக்ஸ் பிளே புக் படத்துல நடிச்சு ஆஸ்கர் மற்றும் கோல்டன் குளோப் விருதுகளையும், அமெரிக்கன் ஹஸ்டில் படத்துல நடிச்சு பாஃப்டா, கிரிட்டிக் சாய்ஸ், கோல்டன் குளோப் போன்ற விருதுகளையும் வென்றிருக்காங்க. மேலும் 2013 டைம் மேகசின் வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த 100 மனிதர்கள் பட்டியல ஜெனிஃபர் லாரன்ஸும் இடம் பிடிச்சாங்க. அதே போல 2014 ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட 100 செலிபிரிட்டிஸ் பட்டியல 12th இடத்தை பிடிச்சாங்க. அழகு, கவர்ச்சி, நடிப்பு திறன், சக்சஸ் ஜெனிஃபர் லாரன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் நடிகைன்னு சொன்னா நிச்சயமா அதுல மிகையே இல்லை. சிறந்த நடிகைகள், அழகான நடிகைகள்னு எப்போ டாப் 10 லிஸ்டை போட்டாலும் அதுல ஹார்லி குவின் நடிகையான மார்கெட் ராபியின் பெயர் இடம்பெறாம போகாது. ஆஸ்கர், பாப்டா, கோல்டன் குளோப்னு பல விருதுகளுக்கு இவரோட பெயர் நாமினேஷன் செய்யப்பட்டிருந்தாலும் இதுல எந்த உயரிய விருதையும் இவங்க பெறாதது சோகமான விஷயம்னே சொல்லலாம். 2013 மார்டின் ஸ்கோர்செஸி டைரக்ஷன்ல வெளியான தி வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்துல நவோமி கேரக்டர்ல நடிச்ச பிறகு இவங்க ஹாலிவுட்ல பலரது கவனத்தையும் ஈர்க்க தொடங்கினாங்க. ஆனா மார்கெட் ராபியோட சினிமா கெரியர்ல அவங்களுக்கு அதிகபட்ச புகழை சம்பாதிச்சு கொடுத்தது ஹார்லி குவீன் கேரக்டர் தான். சூசைட் ஸ்குவாட் மற்றும் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே ஆகிய படங்கள்ல அந்த கேரக்டரை ஏத்து நடிச்சிருந்தாங்க. போன வருஷம் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கின டாப் 10 நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தருங்கிறது குறிப்பிடத்தக்கது. எம்மா வாட்சன். இவங்களோட ஒரிஜினல் பேரை விட ஹெர்மாயினின்னு சொன்னாதான் இவங்களை பல பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹாரி பாட்டர் படங்களை நடித்ததன் மூலமா உலகத்துல பல கோடி இளைஞர்களின் மனசை கொள்ளையடிச்ச நடிகை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்க பல இளைஞர்கள் எம்மா வாட்சன் கூடவே ஒரே காலகட்டத்தில் வளர்ந்தவங்க அப்படிங்கிறதும் யங்ஸ்டர்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சே, நமக்கு இப்படி ஒரு தோழி அல்லது காதலி இல்லைன்னு ஹாரி பாட்டர் படங்களை ஹெர்மாயினி கேரக்டரை பார்த்து ஏங்காத யங்ஸ்டரே இருக்க முடியாது. ஹாரி பாட்டர் படங்களுக்கு அடுத்தும் தி பெர்க்ஸ் ஆஃப் பீயிங் எ வால்ஃப்ளவர், தி பிளிங்க் ரிங், நோவா, பியூட்டி அண்ட் தி பீஸ்ட்னு தொடர்ந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தன்னோட ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க. எம்மா வாட்சன் உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள்ல ஒருவரா தொடர்ந்து கருதப்படுறாங்க. அதோட பாலின சமத்துவம் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஐநா பெண்கள் நல்லெண்ண தூதரா எம்மா வாட்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஹாலிவுட்ல அதிக புகழோட சின்ன வயசுல இருந்தே எம்மா வாட்சன் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உலகத்துல இருக்கும் பல பெண்களுக்கு முன்னுதாரணம் காட்டக்கூடிய மாதிரியான ஒரு பெண்ணா தன்னோட கல்லூரி படிப்பையும் அவங்க வெற்றிகரமா சிறப்பான முறையில பூர்த்தி செஞ்சாங்க. அதனால அழகும் அறிவும் நிறைஞ்ச ஒரு நடிகையா இன்னைக்கு ஹாலிவுட்ல வளம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆன் ஹேத்தவே. எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கும் ஒரு நடிகை. அதுவும் குறிப்பா லெஸ் மிசரபிள்ஸ் படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர், பாஃப்டா, கோல்டன் குளோப் உட்பட பல்வேறு விருதுகளை வென்றிருக்காங்க. அதே மாதிரி ரேச்சல் கெட்டிங் மேரிட் படத்துக்காக சிறந்த நடிகை கேட்டகரியில பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச படங்கள் சுமார் $6 பில்லியன் மேல வசூல் குவிச்சிருக்கு. 2001 ரிலீஸ் ஆன தி பிரின்சஸ் டைரிஸ்ங்கிற டீன் காமெடி படம் மூலமா ஆன் ஹேத்தவே ஹாலிவுட்ல அடியெடுத்து வச்சாங்க. அலைசின் ஒண்டர்லேண்ட் படங்களை ஒயிட் குவீனாவும், கிறிஸ்டோபர் நோலனின் தி டார்க் நைட் ரைசஸ் படத்துல செலினா கைல் கேரக்டர்லையும், இன்டர்ஸ்டெல்லர் படத்துல எமிலியா பிராண்ட் கேரக்டர்லையும் நடிச்சதன் மூலமா உலக அளவுல இன்னும் அதிகமான புகழை ஆன் ஹேத்தவே பெற்றாங்க. ஆஃப் த ஸ்கிரீன் நிஜ வாழ்க்கையில டவுன் டு எர்த் ஆட்டிடியூட்ல அடக்கமா இவங்க நடந்துக்கிறது மற்ற நடிகைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இஸ்ரேல் நாட்டு மாடல் அழகியான கேல் கடோட் கடந்த 2004 மிஸ் இஸ்ரேல் அழகி பட்டத்தை வென்றாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 18. அதுக்கு பிறகு அவங்க இஸ்ரேல் நாட்டு பாதுகாப்பு படையில 2 வருஷங்கள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு அடுத்துதான் 2009 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் திரைப்படம் மூலமா ஹாலிவுட்க்கு வந்தாங்க. தன்னோட சினிமா கெரியர்ல 3 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்களை நடிச்சிருந்தாலும் கேல் கடோட்டை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் படங்களை நடிச்ச வண்டர் உமன் கேரக்டர் தான். பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், வண்டர் உமன், ஜஸ்டிஸ் லீக், வண்டர் உமன் 1984 இது வரைக்கும் 4 படங்கள்ல அவங்க அந்த கேரக்டரை ஏத்து நடிச்சிருக்காங்க. இதுல வண்டர் உமன் 1984 திரைப்படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாசம் திரைக்கு வெளியாகவிருக்கு. 2018 டைம் மேகசின் வெளியிட்ட உலகின் 100 சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியல கேல் கடோட் பெயரும் இடம்பெற்றது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதியில உலகத்துல அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தர். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் திரைப்படங்கள்ல பிளாக் விடோ கேரக்டர்ல நடிச்சதன் மூலமா ஸ்கார்லெட் ஜோஹான்சன் உலகம் முழுக்க புகழை பெற்றிருக்காங்க. நடிப்பை காட்டிலும் ஸ்கார்லெட்டோட அழகுக்கு தான் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க.
மார்வல் படங்கள்ல ஆக்ஷன் காட்சிகள்ல புகுந்து விளையாடி இருக்கும் ஸ்கார்லெட் ஒரு பாடகியும் கூட. இவங்களோட கில்லிங் லுக் மற்றும் கிரவுண்டட் நேச்சர் காரணமா உலகின் அழகான நடிகைகள் அல்லது செக்ஸியான நடிகைகள் பட்டியல் எப்போ வெளியிடப்பட்டாலும் அதுல ஸ்கார்லெட் ஜோஹன்சன் பெயர் மிஸ்ஸே ஆகாது. 1994 ரிலீஸ் ஆன நார்த் திரைப்படம் மூலமா இவங்க ஹாலிவுட் திரையுலகில் அறிமுகமானாங்க. லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான பாஃப்டா விருதை ஸ்கார்லெட் வென்றிருக்காங்க. இது தவிர இன்னும் பல விருதுகளையும் இவங்க வாங்கியிருக்காங்க. ஹாலிவுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைகள் யார் யாருன்னு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.